நாகை மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் பேரிடர் உதவிக்காக ஆவடியிலிருந்து 27 பேர் அடங்கிய தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் நாகையில் முகாமிட்டுள்ளனர். இந்நிலையில் வேளாங்கண்ணி பூக்காரத்தெரு சுனாமி குடியிருப்பு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதாக வந்த தகவலின்படி கனமழை மற்றும் வெள்ள பாதிப்பு தொடர்பாக களப்பணியாற்ற வந்துள்ள டிஎன்டிஆர்எஃப் 5 பேர் கொண்ட குழுவினர் வேளாங்கண்ணி பூக்காரத்தெரு சுனாமி குடியிருப்பிற்கு விரைந்து வந்தனர். சசிகுமார் தலைமையிலான 5 பேர் தற்பொழுது பேரூராட்சி நிர்வாகத்தோடு இணைந்து சாலையில் தேங்கியுள்ள நீரை அப்புறப்படுத்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு முழுவதும் விடிய விடிய விடாமல் பணி நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வரை அங்கு தேங்கியிருந்தால் 60% தண்ணீர் வடிந்த நிலையில் மீதமுள்ள 40% மழைநீரை வடிய வைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று மேலும் இப்பகுதியில் நோய் தொற்று பரவாமல் இருக்க பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.